ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் ஜாப்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அப்லோட் பண்ண யூடியூப் வீடியோஸை மல்டிபிள் வீடியோஸ் எப்படி சேம் டைம் எடிட் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது 4-5 வீடியோவை ஒரே டைமில் எப்படி எடிட் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து உங்கள் யூடியூப் வீடியோட எல்லாவோட அப்லோட் பண்ண எல்லா வீடியோவும் ஆட் பண்ணும் அப்படின்னா, ஓ வீடியோவை ஓப்பன் பண்ணி அதோட டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லாமல் சிங்கிள் கிளிக்கில் எல்லா வீடியோவையும் நம்ம ஆட் பண்ணாது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த வீடியோவில் எடிட் பண்ண நினைக்கிங்களோ அந்த ரெண்டு வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 வீடியோ மொத்தமாக கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த ரெண்டு வீடியோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு எடிட்டில் போனோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைட்டில் ஓப்பன் பண்ணுறேன். அதை வந்து எடிட் டைப் பண்ணிட்டுருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். இன்சர்ட் பிகினிங், இன்சர்ட் எண்ட், ரீப்ளேஸ் ஆல் இருக்கும். ஒன்றா பார்ப்போம். இன்சர்ட் பிகினிங் அப்படின்னா இந்த இப்போ காமிச்ச ரெண்டு வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ண வீடியோஸ் உடையது. அதோடய டைட்டில் முன்னாடி எதுவும் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சும்மா யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ இந்த மாதிரி எனக்கு இந்த செலக்ட் பண்ண வீடியோஸோட ஃப்ரெண்டில் வேணும் அப்படின்னா, இன்சர்ட் அடைய பிகினிங்கில் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போய் யூடியூப் டிப்ஸ்னு டைப் பண்ணிட்டு அப்லோட் வீடியோஸ் கொடுத்தா போதும், அந்த டைட்டிலோட ஃப்ரெண்டில் இந்த ரைட்டரை வந்து ஆட் ஆகிடும். அப்புறம் வந்து இன்சர்ட் அட் எண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ண வீடியோவோட எண்ட் பாயிண்ட்டில் எதுவும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, இப்போ இதிலே நான் யூடியூப் டிப்ஸுங்கிற வேர்டு வந்து எண்டில் வரணும் அப்படின்னு நினச்சேன்னா, அதில் இன்சர்ட் அட் எண்டை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் யூடியூப் டிப்ஸ்னு டைப் பண்ணால் போதும். அடுத்த ரீப்ளேஸ் ஆகுங்கிறது எப்படின்னா, நீங்கள் டைட்டில் வந்து ஃபுல்லாகவே மாற்றணும் அப்படின்னா அதை வந்து ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கொடுத்து மறக்காமல் அப்டேட் வீடியோஸ் கொடுக்க மாட்டாதீங்க. அப்புறம் வந்து செகண்ட் ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து எடிட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா நாலு இருக்கும், பிகினிங் அண்ட் ரீப்ளேஸ் ஆல் ரிமூவ்னு சொல்லிட்டு. அதை இன்சர்ட் அட்டிய பிகினிங் இருக்குல்ல, அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனோட ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து எதுவும் வேணும் அப்படின்னா, இப்போ யூடியூப் டிப்ஸுங்கிற அர்த்தம் வந்து ஸ்டார்டிங் வேணும் அப்படின்னா, நான் செலக்ட் பண்ண வீடியோஸில் இன்சர்ட் அடிய பிகினிங் வந்து கொடுத்துட்டு யூடியூப் டிப்ஸ்னு டைப் பண்ணால் போதும் டெக்ஸ்ட் பாயிண்ட்டில். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து யூடியூப் டிப்ஸுங்கிற பாயிண்ட் லெட்டர் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்துடும். இன்சர்ட் அடிய எண்ட் அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ண வீடியோஸோட எண்டில் டிஸ்கிரிப்ஷன் எண்டில் வந்து எதுவும் லெட்டஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட, நீங்கள் வந்து அதில் எண்ட் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட்டில் வந்து எந்த வேலை டைப் பண்ணணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரீப்ளேஸ் ஆல் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, லெட்டர்ஸ் டைப் பண்ணி மாற்ற வேண்டியிருக்கு அப்படின்னா, நீங்கள் ரீப்ளேஸ் ஆல் கொடுத்து கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் எதுக்குன்னா, நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோவோட இருக்கிற எதுவும் குறிப்பிட்டல் வேர்டு மட்டும் வேண்டாம், எனக்கு இந்த லைன் வேண்டாம், இந்த லைன் வேண்டாம்னு நினைக்கிங்களோ அதை மட்டும் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூடியூப்புங்க வார்த்தை வந்து எனக்கு அதில் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா, யூடியூப்புங்க வேர்டு டிஸ்கிரிப்ஷனில் எங்கெல்லாம் இருக்கோ அந்த வேர்டு ஃபுல்லாக டிலீட் ஆகி ரிமூவ் ஆயிடும். இப்போ இதில் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் வந்து யூடியூப் வார்த்தை எங்கெல்லாம் இருக்கோ நான் ரிமூவ் கொடுத்து யூடியூப்புக்கு வேறு டைப் பண்ணி அப்லோட் வீடியோஸ் கொடுத்தேன் அப்படின்னா, அந்த யூடியூப்பில் வேர்டு ஃபுல் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். அடுத்த ஆப்ஷன் வந்து டேக்ஸ். டேக்ஸில் வந்து எடிட் டைப்பில் வந்து 3 இருக்குது, ஆடு, ரீப்ளேஸ் ஆல், ரிமூவ். அதே மாதிரி தான் ஆடுங்கிற ஆப்ஷன் எதுக்குன்னா, நீங்கள் செலக்ட் பண்ண வீடியோஸில் டேக்ஸ் எதுவும் எக்ஸ்ட்ராவே தான் ஆட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஆடு கொடுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூடியூப் ட்ரிக்ஸ், அடுத்து யூடியூப் ட்ரிக்ஸ்னு சொல்லி ரெண்டு டேக்ஸ் வந்து எனக்கு ஆட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, அதில் நான் ஆட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு
டேக்ஸில் போய் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு ஒரு கமா கொடுங்க, அப்படின்னா அடுத்த டேக் நம்ம டைப் பண்ண முடியும். அடுத்து யூடியூப் டிப்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஒரு சின்ன எந்த இதை ஆட் பண்ண நினைக்கலோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணும்போது மறக்காமல் கமா போட்டுக்கோங்க, அப்போ தான் அடுத்த டேக் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். அடுத்து ரீப்ளேஸ் ஆகுங்கிறது கம்ப்ளீட்டாக நீங்கள் டேக் எல்லாம் ரெண்டு வீடியோவில் எடுத்துகிட்டு புதுசாக டேக் ஆட் பண்ணணும்னா அந்த மெத்தட் வந்து ரீப்ளேஸ் ஆக கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதாவது எந்த டேக்கும் தேவையில்ல, புதுசாக டேக் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸ் ஆக கொடுத்துக்கலாம். ரிமூவ் ஆப்ஷன் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம பார்த்தபோது தான், எதுவும் குறிப்பிட்ட டேக் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஃப்ரம் யூடியூப் மலையாளம்னு இருக்கா, அந்த ரெண்டு டேக் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் ஆப்ஷன் போய் இந்த ரெண்டு டேக்கை டைப் பண்ண போதும். ஃப்ரம் யூடியூப் மலையாளம்ங்கிற ரெண்டு டேக் மட்டும் நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நான் சைட் பண்ண வீடியோஸ்க்கு அந்த ரெண்டு டேக்ஸுமே ரிமூவ் ஆயிடும். வந்து விசிபிலிட்டி இது வந்து நம்ம அப்லோட் பண்ண வீடியோ வந்து பப்ளிக்கா ப்ரைவேட்டா அட்லீஸ்டா எந்த மாதிரி கேட்டகரியில் வைக்கணுங்கிறத கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் செலக்ட் பண்ண வீடியோவில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கம்யூனிட்டி கான்ட்ரிபியூஷன், இது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணுமா ஆன் பண்ணணுமா அது உங்கள் நீங்கள் எதுவும் ஆப்ஷன் எதுவும் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். அகைன் பார்த்திங்க அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண வீடியோ வந்து 18 கிட்ஸ்க்குள்ளதா இல்லை நாட் மேட் ஃபார் கிட்ஸாங்கிறத நீங்கள் சேஞ்ச் செலக்ட் பண்ணி எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியது அப்படின்னா இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேப்ஷன் சர்டிஃபிகேட் அந்த இது வந்து நீங்கள் செப்பரேட்டில் இந்த மாதிரி எதுவும் போட வேண்டியிருக்கு, எதுவும் மாற்ற வேண்டியது அப்படின்னா நீங்கள் இதில் போய் மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து கேட்டகரிஸ் நம்ம அப்லோட் பண்ண வீடியோ வந்து எந்த கேட்டகரி ஃபிலிமா எஜுகேஷனா காமெடியா அந்த மாதிரி இது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் நம்ம எது மாற்றோம்னா அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த எடிட்டில் வந்து கமெண்ட்ஸ்னு வந்துருக்கும், அது வந்து நம்ம செலக்ட் பண்ண வீடியோஸ் வந்து அந்த கமெண்ட்ஸை வந்து நம்ம அலோவ் பண்ணலாமா இல்லை டிசேபிள் பண்ணி வைக்கணுமா அந்த ஆப்ஷன் நீங்கள் எது மாற்றினா கூட இதில் போய் மாற்றிக்கலாம். திரும்ப எடிட்டில் வந்து எம்பிடி இதை நீங்கள் ஆஃப் பண்ணணுமா ஆன் பண்ணணுமா அதை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்டேட் வீடியோஸ் கொடுத்துக்கலாம். இப்போ எடிட்டில் நம்ம இந்த ஆப்ஷன்லாம் அவ்வளோக்கு பார்த்துட்டோம், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் இருக்கும். லைசன்ஸ் வந்து நார்மலாக நம்ம ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் தான் எல்லா வீடியோலையும் யூஸ் பண்ணுறது, அதை கொடுத்துருக்கலாம். அதையும் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நம்ம ரெக்கார்டிங் டேட்டு நார்மலாக இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணும்போது யூடியூப் வீடியோஸில் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு கேட்குறது தான். யூஸ் ரைட்டிங் லைக் டிஸ்லைக் வந்து எனேபிள் பண்ணணுமா இல்லை டிசேபிள் பண்ணணுமான்னு கேட்டிருக்கு. நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே இல்லை இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம எடிட்டிங்கில் வர்றது தான். அது எது நீங்கள் மொத்தமாக நான் வீடியோக்கு மாற்ற வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் போய் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மாற்ற வேண்டியதை வந்து மாற்றிக்கலாம்.